மதுரையில் அரசு சார்பில் நடத்தப்பட்ட வேளாண் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அதிகாரிகள் பயனாளிகள் விவசாயிகள் என அனைவரையும் பாரபட்சமின்றி கேலி செய்த மதுரை அமைச்சர் மூர்த்தியின் செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரின் அத்துமீறிய உரையாடல்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை சார்பில் நடைபெற்ற விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று பயனாளிகளுக்கு உபகரணங்களை வழங்கினார். அப்போது வரிசையில் வந்த தனக்கு தெரிந்த நபரை பார்த்த அமைச்சர் மூர்த்தி டில்லர் இயந்திரத்திற்கான சான்றிதழை அவரிடம் வழங்கினார். அதன் பின் அந்த நபரிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, நீயா நீயுமா இதில் வாங்குற என ஆச்சரியத்துடன் கேட்டு ஆண்டவனுக்கே வெளிச்சம் என்பது போல வானத்தை பார்த்து போ போ என கூறி சென்றார். அதைத் தொடர்ந்து தனது சொந்த தொகுதிக்குட்பட்ட விவசாயி ஒருவருக்கு இயந்திரம் வழங்கிய அமைச்சர் மூர்த்தி அவரை பார்த்து நான் யார் என தெரியுமா என கேட்டார். அதற்கு அந்த வயதான விவசாயி நீங்கள் யாருன்னு தெரியாது என பலீச்சென பதிலளித்தார். வயது முதிர்வின் காரணமாக அவருக்கு தெரியவில்லை என கூறினாலும் அவரது அருகில் உள்ள உறவுக்கார பெண் உங்களது பெயர் மூர்த்தி என்பது மட்டும் தெரியும் என பதிலளித்தார். பயனாளிகளின் பதில்களால் அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் மூர்த்தி, நான் என நினைத்து மற்ற கட்சிக்காரர்களுக்கு ஓட்டு போட்டு விடாதீர்கள் என அவர்களுக்கு கிளாஸ் எடுக்க தொடங்கினார். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க, பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, அதன் பின் வேளாண் துறை இணை இயக்குநரை அழைத்த அமைச்சர், நீங்க எனக்கு வேண்டிய ஆளு, ஆனா நீங்க என் தொகுதிக்காரங்க 3 பேருக்கு மட்டும்தான் மெஷின் கொடுக்கறீங்க என கேள்வி எழுப்பினார். அதற்கு மாவட்ட ஆட்சியர், இது மானிய விலையில் கொடுப்பது, ஆன்லைனில் பணம் செலுத்த வேண்டும் என விளக்கம் அளிக்க ஏன் நாங்க காசு கொடுத்து வாங்க மாட்டோமா என எதிரும் புதிருமாக பேசினார். எனக்கு வேண்டிய இன்ஜினியர் எண்ணி பார்த்தா 3 ஒவ்வொரு அதிகாரிகளிடமும் புலன் விசாரணை நடத்துவது போன்று பேசிய அமைச்சர் மூர்த்தி, மாடி தோட்டத்திற்கு கிட்டு வாங்குகிறார்கள், யாராவது வளர்க்கிறாங்களா, எந்த மாடிலையும் தோட்டமே இல்லையே என குண்டக்க மண்டக்க கேள்விகளை எழுப்பினார். தென்னங்கன்று கொடுக்க வந்த அதிகாரியை பார்த்து ஒரு லுக் விட செய்வதறியாது நின்றார் அந்த அதிகாரி. ஏற்கனவே ஏடியா இருந்த நீ இப்ப ஜேடியா ப்ரமோஷன் ஆகிட்ட என அதிகாரியை பார்த்து அமைச்சர் மூர்த்தி ஒருமையில் பேசினார். மேலும் நீ நட்ட தென்னை மரமெல்லாம் என்னாச்சு, கலெக்டர் இவங்க நட்ட தென்னை மரம்லாம் இருக்கான்னு ஒரு நாள் காலையிலிருந்து சாயந்தரம் வரை ஆய்வு பண்ணி தான் பார்க்கணும், விடக்கூடாது என பேசினார். ஒரு அரசு நலத்திட்ட விழாவில் பயனாளிகளுக்கும் மரியாதை அளிக்காமல் உடனிருந்த அதிகாரிகளுக்கும் மரியாதை அளிக்காமல் அமைச்சர் மூர்த்தி நடந்து கொண்ட விதம் அனைவரையும் முகம் சுழிக்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. தகுதியற்ற பயனாளி நலத்திட்ட உதவியை பெற்றாலோ அதிகாரி தனது பணியை முறையாக செய்யவில்லை என்றாலோ அதை தடுப்பதை விட்டுவிட்டு தனக்கென்ன என கேலி செய்த அமைச்சரின் செயல் மக்கள் மத்தியில் கேள்வியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது.